கோடீஸ்வராய நமக. வணக்கம். அதாவது நம் மக்களிடையே அட்லீஸ்ட் ஒரு 10% மக்களாவது ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு இந்திய மகான், ஆனால் தனது வாழ்நாட்களில் பெரும்பாலான பகுதியை அமெரிக்காவில் கழித்தார். இருந்தாலும் அவருடைய ஆன்மீக தொண்டு அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. இந்தியாவில் ஆன்மீகமயமாக மிகவும் ஒரு, அதாவது ஆன்மீகத்தின் உன்னதமான வகை என்ற வகையில் அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி இந்தியாவில் கழிந்தது. அவரோட குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி, இவரை பற்றியும் நம்ம சில பேர் அறிந்திருக்கலாம். அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட குரு வந்து யுக்தேஸ்வர் கிரி. இந்த யுக்தேஸ்வர் கிரி வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு பல ஆன்மீக அதிசயங்களை நிகழ்த்தி காட்டி அவரை ஆன்மீகத்தில் ஊக்குவித்து அவர் ஒரு பெரிய மகானாக வருவதற்கு துணை புரிந்தவர். அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட குருநாதர் யுக்தேஸ்வர். அவருடைய ஆரம்பகால, பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய ஆரம்பகால வரலாறு என்பதெல்லாம் மிகவும் அதிசயமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் வரலாறு முழுவதையும் பார்க்க வேண்டியதில்லை. அதாவது அவர் தன்னுடைய குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அவர்களை ஆரம்பத்தில் சந்தித்து பின்பு அவரிடம் 2-3 முறை தனக்கு பிரம்மச்சரியம் உபதேசம் அளித்து தனக்கு பிரம்மச்சரிய ஒரு துறவரத்தை கொடுக்கும்படி கேட்டார். இருந்தாலும் யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் அவருக்கு சில எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி, அதாவது இந்த பருப்பா, பிரம்மச்சரியம்ங்கிறது துறவரம்ங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, நீ பின்னால் வருத்தப்படுவ, உனக்கு வயசானப்போ நீ வந்து என்னடாது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு துணை இல்லாமல் போயிருச்சு, நம்ம பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கிட்டமே துறவரம் கொண்டுட்டோமே, இப்படி வயசான டயத்தில் நமக்கு உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்லாம் நினப்பேன், அதனால் துறவரம்ங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி எதிர்மறை வார்த்தைகளை சொல்லி அவரை சோதனை பண்ணினார். ஆனால் அந்த சோதனைகளெல்லாம் வென்று அவர் திடமாக உறுதியாக 100% உறுதியாக இருந்து, நீங்கள் தான் எனக்கு குருநாதராக இருந்து எனக்கு துறவரம் உபதேசித்தருள வேண்டும் என்று கூறினார். எனவே கடைசியாக அவருடைய குருநாதர் யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் பரமஹம்ச யோகானந்தர் அவர்களை பற்றி, அவருடைய உறுதியை பற்றி நன்கு கிரகித்து கொண்டு அவருக்கு துறவரம் கொடுத்தார். அவருக்கு ஒரு துணியை, ஒரு சாயத்தை நினச்சி அவருக்கு காவி இது பண்ணி கொடுத்து அவர் தான் வந்து அவரை இது பண்ணி பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்ட்டு அந்த ஒரு பேரமையான பெயரை அவருக்கு கொடுத்ததெல்லாம் வந்து அந்த அவரோட குருநாதர் யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் தான். யுக்தேஸ்வர் கிரி வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு நிறைய அதிசயமான அனுபவங்களை எல்லாம் நேரடியாக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். அதில் ஒரு சிறிய விஷயம் குறிப்பிடுகின்றேன். என்னவென்றால், அதாவது இந்த யுக்தேஸ்வர் கிரியோட ஆசிரமம், மெயின் ஆசிரமம் வந்து பூரிங்கிற இடத்துல இருந்தது. அதாவது ஜெகநாதர் ஆலயம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, பூரி ஒரிசா, இந்தியாவில் ஒரிசா மாகாணத்தில் பூரிங்கிற ஊரில் அவங்களோட யுக்தேஸ்வர் கிரியோட ஆசிரமம் இருந்தது. அதில் தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கால நாட்களை எல்லாம், வீட்டில் கூட அதிகம் இருக்கிறது இல்லை, அவரோட ஆசிரமத்தில் தான், குருநாதனோட ஆசிரமத்தில் தான் அதிகம் இருப்பார். அப்படிங்கிறப்ப ஒரு நாள் வந்து யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் வந்து அந்த தன்னோட சீடனை கூப்பிட்டு, இந்த மாதிரி யோகானந்தா, இது மாதிரி வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நீங்கள் 10 மணிக்கு நம்ம வந்து ஒரு ஊர்வலம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஒரு 50 சீடர்கள் அங்கே இருந்தாங்க, யுக்தேஸ்வர் கிரிட்ட இருந்தாங்க. நீ இந்த 50 சீடர்களையும் வந்து நீ நாளைக்கு காலம்புற 10:30 மணிக்கு நீங்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் காலில் செருப்படக்கூடாது, நீனு செருப்படக்கூடாது, எல்லாருமே 50+1 51 பேர்னு வச்சுக்கிங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து, நீ வந்து தலைமை தாங்கி இந்த 50 பேரையும் 50 சீடர்களையும் வழிநடத்தி அந்த பூரியோட ஸ்ட்ரீட் வழியாக பல நகரத்து, பூரி நகரத்து பல தெருக்களின் வழியாக கூட்டிகிட்டு போய் நீ வந்து கடற்கரை மணலில் ஒரு கூட்டம் போட்டு அங்கே ஒரு சின்ன சத்சங்கம் பண்ணி திருப்பி நம்ம ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்தார். உடனே பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கடுமையான கோடைக்காலம். அவர் சொல்கிறார், குருநாதா, நான் எப்படி குருநாதா இந்த 50 பேரையும், அதுவும் காலில் செருப்பு கூட இல்லாமல், அதுவும் சுட்டரிக்கும் வெயிலில்,
அதாவது அந்த காலகட்டங்களில் அது கடுமையான கோடை காலங்கிறதுனால 7 மணிக்கே வெயில் வெயிலோட உக்கிரம் ஆரம்பிச்சிரும், 8 மணிக்கு கடுமையான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுற காலகட்டம் அது. ஆனால் எப்படி குருநாதா காலை 10 மணி அளவில் அதுவும் 50 சீடர்களை வெறும் காலோடு செருப்பு கூட போடாமல் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அங்கே கடற்கரை மணல்லையும் சூடான மணல்லையும் அவங்களை நிற்க வச்சு எப்படி குருநாதா நான் இதை நடத்த முடியும் அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாரு. யார்? பரமஹம்ச யோகானந்தர் அவரோட குருநாதர் யுக்தேஸ்வர கிரிட்ட. அதுக்கு யுக்தேஸ்வர கிரி அவர்கள் உடனடியாக சொல்கிறார், ஆன்சர் பண்ணுறாரு, யோகானந்தா நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கின்றேன். நீ நாளை காலை புறப்படுகின்ற, அதாவது சீடர்களை அழைத்து கொண்டு புறப்படுகின்ற அடுத்த வினாடியே மேகங்களெல்லாம் சூழ்ந்து ஒரு மேகக்குடையை உனக்கு தோன்றி அதன் வேலையை செய்யும் அப்படின்னாரு. அதே மாதிரி பாருங்கள், காலம்பரம் 10 மணிக்கு கடுமையான கோடை காலம், அது காலம்பரம் 10 மணிக்கு இவங்க சீடர்கள்லாம் அழைச்சிட்டு கிளம்புறாரு, பயங்கரமான வெயில் அடிக்குது. அப்புறம் 10 மணிக்கே 7.5 மணிக்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காலகட்டம் அது. 10 மணிக்கு கிளம்புறாரு, கடுமையான வெயில், 50 பேரை அழைச்சிட்டு வெளியே இருந்துச்சு. மார்ச் பண்ணி நின்ன உடனே அடுத்த வினாடி அப்படியே மேகக்கூட்டங்கள்லாம் ஒரு குடை மாதிரி அப்படியே சூழ்ந்து ஒரு தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருந்ததான் அந்த டூ ஹவர்ஸ் அந்த தூறல் அப்படியே ஒரு இனிமையான தூறல் அப்படியே இருந்ததான் அந்த தூறல்லையே. அது ஒரு சின்ன சின்ன தூறல், அது ஒரு குளிர்ச்சியான தூறல். அந்த ஒரு குருநாதர் ஒரு சொல்லியிருக்காரில்ல, அதாவது வந்து மேகக்கூட்டங்கள் ஒரு குடைபோல் சூழ்ந்து உனக்கு பயன்படுத்தும்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஒரு பெரிய, அதாவது ஒரு மலையளவு ஒரு குடை மாதிரி சூழ்ந்து, மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து சிறிய அளவு துரல் என்று சொல்லக்கூடிய அளவிலே மழை வரிசையாக அவர்கள் போகும் இடங்கள் வரையிலும் பெய்து திருப்பி அவங்க வர்றப்பையும், அதாவது 2 மணி நேரம் வரலையும் அப்படியே அந்த துரல் விடாமல் இருந்தது. அதாவது உங்கள் ஆசிரமம் உள்ளே போகிற வரலையும் அந்த துறை விடாமல் இருந்தது. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இவங்க எல்லாம் திருப்பி அந்த ஆசிரமத்தில் நுழைஞ்ச உடனே வந்து 50 பேர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த தூரல்லாம் நின்று போச்சு. மறுபடியும் அந்த வெயில் தலைகாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு நினச்சி அவங்கெல்லாம் வந்து யோகானந்தர் முதற்கொண்டு அந்த சீடர்கள் வரையிலும் எல்லோரும் அப்படியே அதிசயத்தில் வாயடைச்சு போயிட்டாங்க. அப்போ அந்த குருநாதர் அவர் அந்த யுக்தேஸ்வர கிரி வந்து யோகானந்தருக்கு சொன்னாராம், யோகானந்தா எப்படி இறைவனின் கருணையை பார்த்தாயா, எப்படி இறைவன் என்னுடைய பிரார்த்தனைக்கு செயல்வடிவம் கொடுத்து அந்த மழையை கொடுத்தாரோ அப்படியே உனக்கும் ஒரு காலத்தில் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கும் அப்படியே வலிமை சேரும் அப்படின்னாராம். எனக்கு இந்த நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு என்னோட வாழ்வில் நடந்த ஒரு சுவையான அனுபவம், ஒரு சுவையான சம்பவம் ஞாபகம் வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1986 ஜூன் மாதம் என்று நினைக்கின்றேன், ஜூன் மாதத்தின் இடைப்பட்ட நாட்களில் ஒரு நாள் நான் ஆழியாறு சென்றிருந்தேன். அதாவது இப்போ இருக்கு பாருங்கள், ஆழியார் அறிவு திருக்கோயில் இருக்கு இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. அந்த சமயத்தில் 86 ஜூன் மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அறிவு திருக்கோயில் என்ற ஒன்று கற்பனை என்ற அளவில் தான் இருந்தது, அது ஒரு திட்டம் என்ற அளவில் தான் இருந்தது, செயல்பாடுகள் முழுவீச்சு நடைபெற ஆரம்பிக்கவில்லை. நாம் போனப்பெல்லாம் அப்போ அன்பகம்னு ஒரு சின்ன பில்டிங் மட்டும்தான் இருந்தது. அப்போ வந்து இன்சார்ஜ் வந்து அருள்நிதி ஆதிஜோதி கிருஷ்ணமூர்த்தின்ட்டு, கிருஷ்ணமூர்த்தி சார்ன்ட்டு ஒருத்தர், அவர் தான் இன்சார்ஜ். அவர் எனக்கு வந்து கொஞ்சம் நண்பர்னால் என்னோட அவர் சீனியர் ரொம்ப, அதாவது என்னோட குருநாதரில் ஒருத்தர். அவர் எப்படினாலும் சொல்லலாம் நண்பர், வேண்டியவர் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர் தான் இன்சார்ஜ், ஆத்மஜோதி கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் தான் இன்சார்ஜ். அவர் ஃபேமிலியோடு இருந்தார், அவருக்கு ஒரு பையன் பிரபுன்ட்டு ஒரு பையன் அப்பா அந்த சமயத்தில் இருந்தான். இது மாதிரி அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. அதாவது வந்து அந்த ஆத்மஜோதி சார், அவங்க ஒய்ஃப், ஒரு சன், சின்ன பையன், ஏதோ ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்டாண்டர்ட் மாதிரி படிச்சுட்டு இருந்தான் பிரபுன்ட்டு பேர். இப்போ நான் அவனை பார்த்துருக்கு, இப்போல்லாம் பெரிய பையன் ஆகிட்டான். இந்த 3 பேர் தான் இருந்தாங்க, அவங்க தான் இன்சார்ஜ். அப்போ நான் அடிக்கடி, நான் கோயம்புத்தூர் இருந்ததுனால அடிக்கடி நான் வந்து ஆழியாறு போவேன். அந்த ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம். அது அந்த ஒரு பில்டிங் தான், அந்த அன்பகங்கிற ஒரே ஒரு பில்டிங் தான். அப்படியே மரங்களும் உயரமான மரங்கள் எல்லாம் சூழ்ந்து அப்படியே ஒரு பேரிரைச்சலாக இருக்கும். அந்த பேரிரைச்சல் ஒரு ஓங்காரமாக, ஓங்கார வடிவில், ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அது ரொம்ப பிரசன்ட்டாக இருக்கும், பயங்கரம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த இனிமை வந்து உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ரொம்ப அப்படியே ஒரு தேனினும் இனிமையான ஒரு காலகட்டம் அதெல்லாம். அப்போ வந்து ஒரு நாள் மதியம் நான் வந்து ஆழியாரில் இருந்தேன். அப்போ ஒரு அவரை பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்து மதியம் சுமார் 11:30 இருக்கும். அப்போ வந்து ஆழியார் அந்த அந்த சொன்னால் அன்பகம் பில்டிங்,
அந்த அன்பகம் பில்டிங் அந்த ஏரியா பக்கத்தில் வந்து பொதுப்பணித்துறை இருந்தது, ஆழியாறு பொதுப்பணித்துறை கவர்மெண்ட் பொதுப்பணித்துறை இருந்தது. அங்கே வந்து மூக்கையன்ட்டு ஒரு அன்பர், அவர் வந்து சீஃப் இன்ஜினியராக இருந்தார். அவர் வந்து அப்போ வந்தார். அவர் வந்து அந்த ஸ்கையில் சிம்பிஃபைட் பண்ணிருக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சன். அவர் வந்து வந்தார். இந்த ஆத்மஜோதி சாருக்கு அவர் ஒரு ஒரு டிசைபிள் மாதிரி. அவர் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். அவரும் சொன்னார் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, ஆத்மஜோதி சார்கிட்ட, சார் பயங்கரமான வெயிலாக இருக்குது சார், ரொம்ப தாங்க முடியல, அதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படி சும்மா ஒரு கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆத்மஜோதி சார் சொன்னார், வாங்க நம்ம வேணால் ஒரு மழைத்தவம் போடுவோமா அப்படின்னாரு, கேஷுவலாக சொன்னார். உடனே இந்த முக்கியன் அந்த சீஃப் இன்ஜினியர் பொதுப்பணித்துறையில் பக்கத்து பில்டிங் சொன்னால அந்த பொதுப்பணித்துறையில் சீஃப் இன்ஜினியர் அவர் சொன்னார், சரி வாங்க நம்ம எல்லோரும் வந்து எங்கள் பில்டிங்லேயே பொதுப்பணித்துறையிலே போய் ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலில் நம்ம எல்லாருக்கும் வந்து கூட்டு தியானம் பண்ணலாம், மழைத்தவம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு 35 பேர் இருந்தோம் அங்கே, என்னை சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 பேர் இருந்திருப்போம். 35 பேர் அங்கே போய் ஒரு மழைத்தவம் பண்ணோம். அது வந்து கடுமையான வெயில் கெடுங்க. நாங்கள் மழைத்தவம் ஆரம்பித்தப்ப வந்து மணி சுமார் 12:30 இருக்கும், மதியம் நண்பர்கள் 12:30 இருக்கும். வெயில்னால் சொல்ல வராது, அது வரலாற்றில் இல்லாத வெயில் என்று சொல்லக்கூடிய அளவு அவ்வளோ கடுமையான வெயில் அப்பொழுது ஆழியாரில் இருந்தது. அதுவும் பர்டிகுலராக நாங்கள் அந்த 12 இடத்துல வெயில் கடுமையாக இருந்தது. ஒரு 35 பேர் வந்து மழைத்தவம் பண்ணோம். ஆத்மஜோதி சார் தான் தலைமையேற்று நடத்தினார். அது ஆறு குளம் கிணறு ஏரி எல்லாம் நிரம்பி வழிய, மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்னாரு. அப்படியே எல்லாரும் அதை அப்படியே மனசில் நினச்சி அப்படியே அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம். அது ஒரு உருவப்படுத்துகிற மாதிரி மனசில் அப்படியே நினச்சோம். பொதுவாக கற்பனை தானே, எண்ணம்ங்கிறது என்ன? எண்ணம்ங்கிறது கற்பனையோட ஒரு கற்பனை என்பது தான் எண்ணம். அதாவது எண்ணம் செயலாகாத வரையில் கற்பனை என்பது தான் அதனுடைய செயல். ஒரு எண்ணம் ஆரம்பிக்கின்ற பொழுது அது கற்பனை தான். கற்பனையும் எண்ணமும் பிரிக்க முடியாதவை. எண்ணம் என்கின்ற பொழுது அது கற்பனை. கற்பனை என்றால் செயலாகாத ஒன்று என்று அர்த்தம். அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகி செயலாகிறப்ப அதை நம்ம வந்து ஒரு செயல் விளைவு, மனிதர்கள் மூலமாகவோ பொருட்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒன்றின் மூலமாகவோ அந்த விளைவு நமக்கு செயலாக வெளிப்படும். ஆக கற்பனை தானே எல்லாமே. கற்பனைங்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு காம்னஸ். இன்னும் நீங்கள் நினச்சி பாருங்க, அதாவது நேற்று பாலாக இருந்தது, பால் ஒரு கப்பில் வைக்கிறோம், அது ஒரு அமைதியான இடத்துல அப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டி பேசாமல் வர்றப்ப மறுநாள் அது வந்து தயிராகிருது, தயிரை கடையிறப்ப வெண்ணையாகுது. இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் தானே. அதனால் கற்பனையும் ஒரு அமைதி, அமைதி கற்பனை எண்ணம் செயல் வெற்றி, இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் சொல்லப்போனால் படைப்பு அப்படிங்கிறதே வந்து அது எண்ணத்தோட விளைவுதான படைப்புங்கிறது. அதாவது ஜீவன்கள், இரு மாறுபட்ட ஜீவன்கள், அதாவது ஆண் ஜீவன் பெண் ஜீவன் என்ற இரண்டு ஜீவன்களின் ஒரு வித்தியாசமான அனுபவங்களினால் ஏற்பட்ட ஒரு எண்ணமானது ஒரு விதமான ஒரு சுரப்பியை சுரக்க வைத்து அந்த சுரப்பியானது ஊனாகி உயிராகி உடலாகி நாமாகின்றோம் அப்படிங்கிறப்ப இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள் பறவைகள் பெரும்பாலும் லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அதாவது எண்ணம் படைப்பின் மூலமே எண்ணம் தான். எண்ணம் என்கின்ற பொழுது அது கற்பனை என்று ஆகின்றது. கற்பனை என்கின்ற பொழுது அது ஒரு ஆக்கரீதியான கற்பனை. ஆக்கரீதியான கற்பனை அளவிட முடியாத வெற்றியை கொடுக்கும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கற்பனை செய்யுங்கள், ஆக்கரீதியான கற்பனை செய்யுங்கள், உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னாரில்ல, அதே மாதிரி அந்த கற்பனை தான் ஆற்றலோட ஆரம்பம், கற்பனை தான் படைப்போட ஆரம்பம், எண்ணம்ங்கிறது கற்பனை தான் மேனிஃபெஸ்டேஷன். கற்பனையோட ப்ராசஸ் தான் வெற்றி, கற்பனையோட ப்ராசஸ் தான் செயல். அதாவது எண்ணம் என்ற கற்பனையின் மூலமாக அது வான்வெளியில் கலந்து அந்த குறிப்பிட்ட பொருட்களினோடோ குறிப்பிட்ட மனிதர்களினோடோ கலந்து அந்த எண்ணங்கள் செயலாகி வெற்றியை கொடுக்கின்றன. ஒரு பழைய தொடரில் கூட இதோட பேசிக் நான் சொல்லியிருக்கேன். அதனால் கற்பனை என்ற எண்ணமானது மேனிஃபெஸ்டேஷன் என்ற நிலையில், அதாவது ப்ராசஸ், பலவிதமான ப்ராசஸ் ஆகி அது
எங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றியை கொடுத்தது. அதாவது அந்த 25 நிமிட கூட்டு பிரார்த்தனைக்கு பின் வரலாற்றில் இல்லாத அளவு கடுமையான மழை பெய்தது. கடுமையான வெயிலில் கடுமையான மழை. பாருங்கள் என்ன ஒரு இறைவனின் ஆற்றல், கூட்டு தியானத்தின் ஆற்றல். ஒரு தனி மனிதனின் வலிமையான பிரார்த்தனைக்கே மாபெரும் ஆற்றல் கிடைக்கும் பொழுது பல மனிதர்கள் சேர்ந்த ஒரு கூட்டு தியானத்தின் வலிமை, கூட்டு பிரார்த்தனையின் வலிமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிறிது தியானித்து பாருங்கள் நண்பர்களே. அதுவும் ஒரு வலிமையான மனிதரின் தலைமையின் கீழ் அந்த கூட்டு பிரார்த்தனை இருக்கும் பொழுது அது எவ்வளவு பன்மடங்காக கூட்டு பிரார்த்தனையின் உச்சகட்ட வலிமையாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் நண்பர்களே. எனவே நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனையின் வலிமையை உணர்ந்து, அதாவது கற்பனை எண்ணம் என்ற பிரார்த்தனையின் வலிமையை உணர்ந்து, கற்பனை எண்ணம் பிரார்த்தனை இந்த மூன்றின் முடிவாக வெற்றியை குவித்து வாழ்க்கையில் முன்னேறுவோம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.